ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ஆன்சர் சேனல் இப்போ நம்ம பார்க்க போறோம்னா ஃப்ரீ ஃபயர் வீடியோ தான் போட போறோம் ரொம்ப நாளா போடணும் போன இந்த ஃப்ரீ ஃபயர் வீடியோ தான் போட போறோம் இப்போ ரேங்கட போட்டு புஷ் பண்ணலாம் இப்போ நான் ஒரு நிமிஷம் கலெக்ட் பண்ணிக்கிறேன் ஒன்றும் வேணாம் ட்ரெஸ்ல ஏதோ கிடச்சிருக்கு ஸ்டார்ட் கொடுத்து இப்போ எங்கள் அண்ணன் பேசுவான் வாங்க மேட்சுக்குள்ளே போவோம் லாபி வந்துருக்கு செகண்ட் வேற இவ்வளோ விட்டுருவேன் கண்டிப்பாக அது மேட்சுக்குள்ளே போகுது இப்போ ட்ரிக்க பாருங்க இதை நான் தப்பாக சுற்றுட்டேன் சும்மா மேலே உங்களால் எத்தனை புள்ளட் கீழே வர வரும் ஒரு மூணு புள்ளட் விட்டுட்டு நீங்கள் உட்காந்துட்டு இல்லை அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இது செமையாக வரும் வாங்க இன்னும் ஒம்பது செகண்ட்ஸ் தான் இருக்குது வாங்க மேட்ச் போவோம் ஆ மேட்சுக்குள்ளே போகுது எந்த இடத்துல இறங்க போகிறோம்னா இப்போ நம்ம எதுவும் எந்த இடத்துலையும் இறங்க போகிறதில்ல இப்போ ஜம்ப் வந்தோன்னா ஒரே அமுக்கு தான் அமுக்க போகிறோம் ஓகே ஆ இறங்கியாச்சு நம்ம இப்போ ரிவர்ஸ் சைடு போயிட்டுருக்கோம் இறங்குவோம் இறங்குவோம் இறங்கிக்கிட்டே இருப்போம் கீழே என்னமோ கிடக்குது மாடி வீட்டு மேலே கரெக்டாக இறங்கலாம் கீழே என்ன இருக்குது மெடிக்கேட் இருக்குது மெடிக்கேட்ரு ஒன்று இருக்குது மேலே போய் பார்த்தோம்னா மேலே ஒன்றுமே இல்லை இப்போ இனிமே வந்தாங்கன்னா நம்மள போட்டு தாக்கிட்டே போயிடுவான் க்ளோவால் கிடச்சிருக்கு அங்கே கீழே போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம் திருப்பி ஒரு க்ளோவால் ஷாட்கன் இது இருக்குது வேறு ஒன்றும் கிடைக்கல இப்போதைக்கு நாங்கள் அடுத்த வீட்டுக்கு போவோம் வெஸ்ட் ஆல்ரெடி இருக்கு பேக்கும் இல்லை லேண்ட்மைனும் கிடச்சிருக்கு நாங்கள் போவோம் திருப்பி ஒரு க்ளோவால் க்ளோவால் தான் நிறைய கிடைக்குது நம்ம இப்போ ஓடிக்கிட்டே இருக்க போகிறோம் அந்த வீட்டில் போய் என்ன கிடக்குதுன்னு போய் பார்ப்போம் இந்த இடத்துல பேன் கிடச்சிருக்கு இந்த வீட்டில் ஒன்றுமே இல்லை ஓர ராஜா ஓர 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 நம்ம இந்த பாலத்தில் போய் பார்ப்போம் இந்த பாலத்தில் ஏதாச்சும் கடந்தால் நல்லாயிருக்கும் எதுவுமே இல்லை ஒன்றுமே இல்லை எதுவுமே இல்லை ஏதாச்சும் வீடு அங்கே ஒரு வீடு இருக்குது அந்த டேங்க்குக்கிட்ட ஏதோ கிடக்கிற மாரியே கிடக்குது என்ன இருக்கு க்ளோவாலும் ஹெல்மெட்டும் இருக்கு எடுத்துட்டு ஸ்மோக்கும் இருந்துச்சு இந்த வீட்டுக்குள்ளே போய் ஏதாச்சும் கிடக்குதான்னு பார்ப்போம் மாடிக்கு வச்சுட்டு போமா இங்கே ஏதோ கன்னு கிடக்குது ட்ரிபிள் ஷாட் கிடக்குது ட்ரிபிள் ஷாட்டை எடுத்துகிட்டே மேலே போய் ஏதாச்சும் கிடக்குதான்னு பார்ப்போம் கீழே குதிச்சிட்டோம் எதுவுமே இல்லை அந்த வீட்டில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம் இந்த வீட்டில் ஒன்றுமே இல்லை காலியாக கிடக்குது
இல்லை, அந்த வீட்டில் மே மாடியில் அவனாச்சும் இருந்தால் இருப்பான். இங்கே ஏதோ கன்னு கிடச்சிருக்கு, பெர்சன்டேஜ் கன்று கிடச்சிருக்கு. மேலே போய் எவனாச்சும் இருக்கான். ட்ரிபிள் ஷாட் எடுறான், எவனுமே இல்லை. ட்ரிபிள் ஷாட் எடுத்துகிட்டே இருக்கும்போது, ஏன்னா பின்னாடி நின்றுட்டு இருந்தானா, சரி எதுவுமே இல்லை, கீழே குதிச்சிடுவோம். லைஃப் குறைஞ்சி அங்கே ஏதோ காளான் இருக்குன்னு நினைக்கிறேன். மேப்பில் மார்க் வச்சிடும், காளான் நினச்ச மாரியே இருக்குது. காளானை சாப்பிட்டுட்டு போவோம். ஓடிக்கிட்டே தான் இருக்க போகிறோம். அங்கே ஒரு வீடு இருக்குது, நாங்கள் பார்க்கல. அந்த வீட்டில் தானே ஃபஸ்ட்டு பார்த்தோம். இந்த பாலத்துலேயும் நான் போகல. இப்போதைக்கு நான் ஜோன் வேறு ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நான் ஓடிட்டுருக்கேன். எனக்கு ஒரு ஆசை, இந்த டேஞ்சர் ஜோனுக்குள்ளே போனால் என்ன அவனு போய் பார்ப்போம். ஏதோ நிறைய பேர் சொன்னாங்க டேஞ்சர் ஜோனுக்குள்ளே போனால் செத்துருவன்ட்டு. போய் தான் பார்ப்போமே. டேஞ்சர் ஜோன் கிட்ட வந்தாச்சு, டேஞ்சர் ஜோன் உள்ளார வந்தாச்சு. இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த இடத்துல ஒரு கன்னு இருக்குது, எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். புல்லட் இல்லாதால பெர்சன்டேஜ் கன்னே எடுத்துக்கலாம். பெர்சன்டேஜ் கன்னில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஏன்னா பெர்சன்டேஜ் கன்னில் புல்லட் தேவையில்ல. பெர்சன்டேஜ் கன்னில் இது 100க்கு மேலே ஹீட் ஆகிட்டுனா சூடவும் சூடாது. ஸ்கோப் என்ன வச்சுருக்கேன், ஓகே ஜம்ப் பண்ணிட்டு நம்ம போவோம். நம்ம பீக்கிக்கிட்ட வந்துட்டுருக்கோம். இன்னும் ஒரு கில்லு கூட நான் எடுக்கலை. இந்த இடத்துல ஏதாச்சும் கன்னு கிடக்குதான்னு பார்ப்போம். எவனாச்சும் இருந்தாலும் போட்டு சொல்லிடுவான். இந்த இடத்துல ஒரு கன்னு இருக்குது, எடுத்துட்டு எதுவுமே இல்லை ஜம்ப் பண்ணிட்டு அந்த அந்த அங்கே ஒரு வீடு இருக்கு, அங்கே ஒன்று போயிடுவோம். இந்த வீட்டில் ஏதாச்சும் கடைதான் நல்லாயிருக்கும், காலியாக இருக்குது. அந்த வீட்டுக்கு போவோம். இந்த டேங்குக்கிட்ட நிற்கவே கூடாது, எவனாச்சும் சுட்டு தள்ளிட்டானா செத்துருவோம். எவனா இப்போ இது கல்லுக்கிட்ட நிற்கிறான்னு நினைக்கிறேன். ஸ்கோப் போட்டு பார்ப்போம், என்னடா ஸ்கோப் பார்க்கணும். ஓ தா இது ட்ரிபிள் ஷாட் வச்சுருக்கோமா, இந்த ஸ்கோப் எடுத்து பார்ப்போம். ஆ அங்கே ஒருத்தன் நிற்கிறான், அது டேங்க் இல்லை எனிமி தான். இந்த இடத்துட்டு வந்தாச்சு, நம்ம வீட்டுக்குள்ளே போயிடுவோம், இல்லைனா அடித்து போட்டுருவோம். நம்ம மேலே வந்தாச்சு, மேலே போவோம். எவனாச்சும் இருந்தாலும் இருப்பான், சுற்றி பார்ப்போம். சுற்றி எவனாச்சும் இருக்கானான்னு பார்ப்போம். எவனாச்சும் ஒன்று தான் ட்ரிபிள் ஷாட் வச்சு போட்டு தள்ளிடலாம். எவனுமே இல்லை. இங்கே சவப்பட்டை மட்டும் ரெண்டு கிடக்குது. எவனோ போட்டு தள்ளிட்டு போயிட்டான். எவனோ வரான்னு நினைக்கிறான், ஓடுற சத்தம் கேட்குது. நம்ம அந்த சைடு போயிடுவோம், அந்த சைடு போயிடுவோம். போட்டாச்சு அவனை, நம்ம தான் செத்துடுவோம்னு நினச்சேன். ஆனால் அவனை போட்டாச்சு. பாம் ஏதோ தூக்கி போட்டோமே. ஆமாம், ஏதோ பாம் ஜஸ்ட் மிஸ்டி, நான் தப்பிச்சிட்டேன். போட்டு தள்ளிட்டான் நம்மள. நல்லாதான் விளாண்டோம். ஒரு கில் இருக்கிற முன்னாடியே போட்டிருந்தாலா குறைஞ்சிருக்கும். செமையா இருந்துச்சு. சரி, இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.